ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். யூஸ்வலாக நம்ம கோயிலுக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், பிறந்த நாள் அன்றைக்கி இல்லை வேறு ஏதாவது விசேஷ நாள், அதாவது திருவிழா நாட்களில் கோயிலுக்கு போனோன்னா நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுவோம். அர்ச்சனை வந்து நம்ம சுவாமி பேருக்குன்னு சொல்லுவோம், பட் சுவாமி பேருக்கு பண்ணாமல் நம்ம பேருக்கு தான் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா சுவாமிக்கு எந்த தோஷமும் இருக்காது, ஸோ நமக்கு தான் இருக்கும், அதனால் நம்ம பேருக்கு தான் பண்ணணும் அர்ச்சனை, அதுதான் முறை. இப்போது அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், கோயிலில் 108 மந்திரம் சொல்லுவாங்க, அஷ்டோத்திர சதம் அப்படின்வாங்க, 108 மந்திரம். அது ஏன் 108 மந்திரம், அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். சோதிட ரீதியாக, சோதிடம்னா சோதித்து திடமாக உரைத்தல், எது வருங்காலத்தை. சோதிடம் பொய்க்காது, அஸ்ட்ராலஜி நெவர் ஃபெயில்ஸ் பெஸ்ட், பட் அஸ்ட்ராலஜிஸ் மே ஃபெயில். பணத்துக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து தப்பாக சொல்லிடுவாங்க, இல்லை சரியாக கற்றுக்காமல் சொல்லிடுவாங்க. பட் சோதிடம் என்றைக்குமே பொய்க்காது, ஏன்னா சோதிடத்தை வந்து நீங்கள் சோதித்து திடமாக உரைத்தால் அது பொய்க்காது. அதுவும் அறிவியல் தான், நல்ல பிரமாதமான அறிவியல், ஆனால் அதுக்கு பயிற்சி வந்து ரொம்ப பயிற்சி தேவைப்படும். அதனால் யூஸ்வலாக வந்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சொன்னாக்கா நம்ம அதனோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 108 மந்திரங்களுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்ன, அதனோட சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு உண்டு. அதுக்கப்புறமா சப்தங்களுக்கு, சப்தத்துக்கெல்லாம் வந்து சக்தி உண்டா அப்படிங்கிற கேள்வி, இது ரெண்டுத்துக்கான விடையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பார்ப்போங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே, இருக்கா 108 மந்திரத்துக்கு பின்னாடி இருக்க ரகசியம். அதை பாருங்கள், மொத்தம் எத்தனை நட்சத்திரம், அதாவது பூமி வந்து வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள், கோடானு கோடி கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரம் இருந்தாலும், பூமி சுற்றி வர பாதையில் இருக்க நட்சத்திரத்தை என்ன பண்ணுவோன்னா, பிரதானமாக முக்கியமாக 27 நட்சத்திரங்கள் தான் எடுத்துப்போம். எதுக்குன்னா மார்க் பண்ணுறதுக்காக, நம்ம வந்து அதை நம்மளோட நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக 27 நட்சத்திரங்களை தான் எடுத்துப்போம். காலநிலை எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு 27 நட்சத்திரங்களை பிரதானமாக எடுத்துப்போம். முக்கியமாக எவ்வளோ நட்சத்திரம் இருந்தாலும் 27 எடுத்துப்போம். அந்த ஒவ்வொரு அந்த 27 நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணோம், 360 டிகிரியாக பிரிச்சுப்போம். நம்ம 27 நட்சத்திரங்களை 360 டிகிரியாக பிரிச்சுப்போம். ஏன்னா நம்ம வந்து தெரியும் இல்லையா, பூமி என்ன பண்ணுது, சூரியனை நீள்வட்ட பாதையில் எலிப்டிக் ஆர்பிட்டில் சுற்றி வருது அப்படிங்கிறது தெரியும். சுற்றி வருதுபோது அப்படி அந்த நீள்வட்ட பாதையை நம்ம என்ன பண்ணோம், 360 டிகிரியாக பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு அந்த 360 டிகிரியை கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 30 டிகிரிஸாக பிரிச்சுப்போம். எக்ஸாக்டாக இருக்காது, அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அதனால தான் தமிழ் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள், சில மாதங்கள் 28 நாள், சில மாதங்கள் 32 நாள் வரைக்கும் உள்ள புரட்டாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள் ஆடி மாதம்லாம் கூட பார்த்தீங்கன்னா 32 நாள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, கிரிகோரியன் இங்கிலீஷ் கேலண்டர் மாதிரி நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை அதிலேருந்து இன்னி வரைக்கும், சயின்டிஃபிக்காக அதுவாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதனால தான் நம்ம எதை பண்ணாலும், பிறந்த நாள்லாம் நம்ம பண்ணால் நட்சத்திரப்படி பண்ணுவாங்க, ஏன்னா அது கரெக்டாக வரும் அப்படிங்கிற காரணத்தினால. ஓகே, நம்ம பிரதானமாக 27 நட்சத்திரம் சொல்லணும் இல்லையா, பூமி சுற்றி வர வழியில் 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள் அந்த 360 டிகிரியாக பிரிச்சுருப்பாங்க. அந்த 360 டிகிரியும் ஒவ்வொன்றையும் அப்ராக்சிமேட்டாக 30 டிகிரிஸ் ஈச் பிரிச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு 30 டிகிரியும் தான் ஒரு ராசி, ஆர் ஒரு ராசி மண்டலம் அப்படின்வாங்க. அப்போ மொத்தம் எத்தனை, நீங்கள் வந்து 360 வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 30 வகுத்தீங்கன்னா 12 ராசி வரும், அதான் ராசி மண்டலம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 4 பாதம், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கும், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரம் இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108 வந்துடும், சரிங்களா. இந்த 108 பாதங்களையும் 12 ராசிக்கு பிரித்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பிரித்து கொடுத்தாக்க உங்களுக்கு என்ன வரணும்னா, ஒரு 2.5 நட்சத்திரம் வரும், அப்ராக்சிமேட்டாக 2.5 நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு ராசிலையும். ஸோ அந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா 27 × 4, அது வந்து 108. ஏன் அப்படி 108 வச்சாங்க அப்படின்னா, 108 பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு இது மாதிரி எதுக்கு அதை மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த 108 பிரிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒவ்வொரு வந்து ஒரு ராசிக்கு ஒரு தெய்வம் அதி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சோதிட ரீதியாக அதை என்ன பண்ணுவாங்க, அசைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம், செவ்வாய் எடுத்தீங்கன்னா முருகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சனீஸ்வரன் எடுத்தீங்கன்னா யமதர்மராஜன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அது மாதிரி தெய்வங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, அதெல்லாம் உருவகப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சப்தங்களை மந்திரங்களாக மாற்றியிருப்பாங்க.
அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சப்தங்களை மந்திரங்களை. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கலாம், பழைய காலத்துலாம் ராஜாலாம் வச்சுக்கோ எப்போவுமே என்ன பண்ணுற ஒரு அஸ்ட்ராலஜரை கூடவே வச்சுருப்பார். இன்ஃபேக்ட் மோர் தென் ஒன் அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க, அவங்க கணிச்சு கணிச்சு சொல்லுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், சாதாரண மனிதனுக்கு இது முடியுமா? ஈவன் பெரும் பணக்காரனாக இருந்தால் கூட டெய்லி கணிக்கிறது அப்படிங்கிறது நடக்காது. ஏன்னா கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி குரு இவங்க தவிர்த்து மற்றவங்கெல்லாம் இவங்க தான் வந்து இவங்க இந்த கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். சந்திரன் வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருப்பார், ரெண்டு நாள் ஒரு ராசியில் இருப்பார், டக்கு 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 டக்குன்னு மாறி ஓட்டம் ரொம்ப வேகமாக இருக்கும். சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறுவார். இப்போ அப்போ சலனம், அதாவது அந்த ஓட்டம் இருந்துக்கிட்டே இருந்தால் கணிக்கிறது ஒவ்வொரு 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 ஒரு மணிக்கும் ஒவ்வொரு ரெண்டு மணிக்கும் கணிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம ரிஷிஸ் எல்லாம் முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 27x4 108 பாதங்களுக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு சப்தத்தை அசோசியேட் பண்ணி அந்த சப்தங்களை மந்திரங்களாக மாற்றிட்டாங்க. இப்போ யாருக்கா ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா 108லையும் சரியா இல்லாமல் போகாது, அந்த 108ல எங்கேயாவது ஒரு இடத்துல சரியா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சப்தத்தினால் அதை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அந்த சப்தத்தை அசோசியேட் பண்ணி அதுக்கான மந்திரத்தை உச்சாரணை பண்ணாங்க. அந்த சப்தத்தை அந்த சப்தங்கள் அப்படி உச்சரிக்கப்பட்டால் அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை அந்த மந்திரம் காக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்தது. அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த 108 மந்திரத்தை அப்படி வச்சது. சப்தங்களுக்கு சக்தி உண்டா? உண்டு. எப்படி நீங்கள் சொல்லி பாருங்க, சாதாரணமாக சொல்லி பாருங்க. இப்போ யாரையாவது ஒருத்தர் ஐயா இங்கே வாங்க ஐயான்னு போட்டால் அவர் திரும்ப மரியாதை, அதே அவர் மிரட்டி பாருங்க நீங்கள் அவர் கோவப்படுவார். அப்போ வார்த்தைங்களே சப்தத்தை கூட்டி குறைச்சி சொன்னாலே அதுக்கேற்ற மாதிரி பொருள் மாறுது இல்லையா? அந்த மாதிரி சப்தங்களுக்கும் கட்டாயம் சக்தி உண்டு. எப்படி ஓம் சொல்லி பாருங்க, அது பாருங்க, அது நல்ல நாபியிலேருந்து கரண்ட் தொப்புள் குழிலேருந்து கிளம்பி போச்சுன்னா அப்படி வர சப்தம் நம்ம மொத்த உடம்பையும் என்ன பண்ணும், அதிர செய்யும். அந்த அதிர செஞ்சா அந்த அதிர்ச்சியினால் ஏற்படுகிறது மகாமேரு யந்திரத்துக்கு அந்த உருவத்தை பெறும். ஏன்னா அந்த மகாமேரு யந்திரம் உருவம் கட்டாயமா பெறும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது இதுவரைக்கும். ஸோ அதனால இந்த 27x4 108 இதுதான் வந்து சோதிட ரகசியம். அதாவது இந்த இந்த 108 மந்திரத்தை யார் ஒருத்தர் பிரச்சனை காலத்தில் அழகாக அவங்களுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லிக்கிறாங்களோ, ஆர் அவங்க இஷ்ட தெய்வ இது பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது சோதிட ரீதியான நம்பிக்கை. சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் நான் வேறு ஒரு தகவலோடு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.